ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அல்ட்ரா க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக இருக்கும் முக்கியமான செய்திகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்று அமலுக்கு வரக்கூடிய 5 மிக முக்கியமான புதிய அறிவிப்புகளையும் பார்க்க போகிறோம். அது என்னென்ன அறிவிப்புகள், யார் யாருக்கெல்லாம் பயனளிக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழியர்களுக்கு அதிர்ச்சி செய்தி, விதியில் மாற்றம், இனி பென்ஷன் மற்றும் கிராஜுவிட்டி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசாங்கம் ஒரு முக்கிய விதியை மாற்றியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய பணியாளர்கள் பணியின் போது ஏதேனும் கடுமையான குற்றங்கள் செய்தாலோ, அலட்சியமான போக்கை கையாண்டாலோ, அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பணி ஓய்வுக்கு பிறகு அவர்களது கிராஜுவிட்டி மற்றும் ஓய்வூதியம் நிறுத்தப்படும் என இந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் மகாத்மா காந்தியை விமர்சித்து கவிதை வாசித்த மாணவர் ஆசிரியருக்கு நோட்டீஸ். ஸோ மத்திய பிரதேச மாநிலம் சியோனி மாவட்டத்தில் விகாஸ் யாத்திரையின் ஒரு பகுதியாக கடந்த 5ஆம் தேதி சிஎம் ரைஸ் பள்ளியில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஒரு மாணவர் மகாத்மா காந்தியை விமர்சனம் செய்ய வகையில் கவிதை வாசித்தார். வன்முறையின் போது மகாத்மா காந்தி அமைதியாக இருந்ததாக அந்த கவிதையில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இது பிரிவினைவானின் போது நடந்த நிகழ்வினை குறிப்பிடுவதாக அமைந்தது. இந்த நிலையில் அந்த மாணவரை வழிநடத்திய ஆசிரியரிடம் விளக்கம் கேட்டு கல்வித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதுக்கடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் புதுமை பெண் 2.0 திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகரின் தூய்மையான கடற்கரை பகுதியில் பெசன் நகர் கடற்கரை பகுதி தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஈரோடு இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் குக்கர் சின்னம் ஒதுக்காததால் போட்டியிடப் போவதில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக உள்ள பொறியியல் கல்லூரியில் பயில்பவர்கள் வேறு கல்லூரிக்கு மாற்றம் செய்யப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது என அண்ணா பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிமைப் பணி தேர்வு வயது வரம்பில் தளர்வு வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி ஏழுமலையன் கோயிலில் கட்டண சேவை டிக்கெட்டுகள் இன்று முதல் ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர் நலவாரியத்தில் ₹5 கோடி பங்களிப்பு நிதி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் பட்டாசு தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்க பிரதிநிதிகள் இந்த நிதியை வழங்கினார்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டெல்டா மாவட்டங்களில் பயிர் சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து மத்திய குழு இன்று ஆலோசனை செய்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 20,000 நிவாரணம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவிப்பு, விவசாயிகள் மகிழ்ச்சி. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்டா மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு ஹெக்டேருக்கு ₹20,000 நிவாரணம் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வன்னியர்களுக்கு 10.5% உள்இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை கருத்தில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் ஆய்வு செய்து 3 மாதங்களில் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டுமென அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். இன்று தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழக மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த நியூஸ்லாம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களோட பிறந்த விட விருது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.